மதுரை மாட்டுதாவணி பேருந்து நிலையம் அருகே மொத்த பழக்கடை மார்க்கெட்டை இன்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் இதனையடுத்து மாவட்ட கலெக்டர் நடராஜன் மாநகராட்சி கமிஷனர் அனிஷேகர் தலைமையில் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா குத்துவிளக்கு ஏற்றி மார்க்கெட்டை பார்வையிட்டார் ஏராளமான லாரிகளில் பழங்கள் வந்து இறங்குவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்தது இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்க மாட்டுதாவணி பேருந்து நிலையம் அடுத்துள்ள காய்கறி மார்க்கெட் அருகே மொத்த பழக்கடை அமைக்க அப்போது மேயராக இருந்த ராஜன் செல்லப்பா தீர்மானம் கொண்டு வந்தார் இதனையடுத்து தமிழக அரசு இப்பகுதியில் இருபத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருநூற்று நாற்பது பழக்கடைகள் கட்டும் பணி நடைபெற்றது தற்போது மொத்த பழக்கடை மார்க்கெட் கட்டி முடிக்கப்பட்டு சென்னையில் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் இந்த பழ மார்க்கெட்டில் குடிநீர் வசதி பாதாள சாக்கடை வசதி மின் வசதி போன்றவை செய்யப்பட்டுள்ளன மேலும் மொத்த பழ மார்க்கெட் சுவர்களில் தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சார ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன